ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் குட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச பீனட் பட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வெளியே வாங்கினா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, பட் நம்ம வீட்டில் 10 ரூபாய் விலையில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து டோரா ஐக்கிக்கும் பிரெட் கேக்குக்கும் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கவிஸ் குட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் முற்றிலும் இலவசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிலக்கடலை இது மாதிரி 1/2 கப் எடுத்துக்கிட்டு இதில் சேர்த்து ட்ரை பேனில் வறுத்து எடுத்துருக்கோம். கடலை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வறுபட்டுக்கணும். மேல் தோல் கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம், உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பருப்பெல்லாம் ரொம்ப கருகின மாதிரி இருந்துச்சுன்னா அதை வெளியே எடுத்துருங்க. இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை கையை வச்சு நல்லா கசக்கணும் அப்படின்னா இதோட தோல்லாம் வெளியே வந்துடும். லேசாக ஊதி விட்டிங்கன்னா க்ளீனாக தோல்லாம் வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், கடலையெல்லாம் சிவப்பாக கரெக்டான கலரில் இருக்குது. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க, ஒவ்வொரு கடலையிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில கடலையில் வெண்ணெய் அதிகமாக வெளியே வரும், பட் நமக்கு அந்த அளவுக்கு வரல. ஸோ இது கூட கொஞ்சம் போல் கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மறுபடிக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இந்தளவு எண்ணெய் கரெக்டாக இருக்கும். உடனே செஞ்சு உடனே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா எண்ணெய் அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அரைச்சாச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சாரி, இப்போ நம்ம ஃப்ரீசரில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். சூப்பராக சுவையாக கடையில் வாங்குகிற டேஸ்ட்டில் அதே மாதிரியே இருக்குது. பாருங்கள், அவங்க கலருக்காக கொஞ்சம் கெமிக்கல் சேர்ப்பாங்க, இப்போ நம்ம நேச்சுரலாக ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் குட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.